வெரைட்டி பார்த்தீங்கன்னா மட்டன் கால் சூப்பு, ரசம், அப்புறம் இப்போ வந்து நம்மளுடைய மெயின் டிஷ்ஷான நண்டு. இந்த இந்த காலில் மட்டும் இங்கே மட்டும் முடி நிறைய இருக்கும். இவ்வளோ ஓட்ட ஓட்டை இருக்குது, இதில் கண்டிப்பாக பக்கம் கையில் கரெக்டாக தக்காளி இப்படி தான் என்ன தக்காளி. அவர் தான் வந்து சூத்திரத்தை சொல்லுவார் நம்ம செய்ய போகிறோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பைனா மீடியா. என்னடா அது பேச்சுலர்ஸ் கிச்சனில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நண்பர் பிலால் வந்தார். ஸோ ஹாய், சே ஹாய் டு நண்பர் பிலால். ஹாய். ஸோ என்னடான்ட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சரி இன்னைக்கு உனக்கு நீ என்ன ஆசைப்பட்டு அதை செஞ்சு தரேன் அப்படின்னாரு. சரி மட்டன் கால் ஏதாவது செஞ்சு போடு அப்படின்னு சொன்னேன். சரி உடனே போய் கடைக்கு போய் பாருங்க, மட்டன் கால்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இங்கே சுடணும், என்ன முடியுது. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்னன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண போறாரு. வாங்க வீடியோ கடைக்கு. சரிடா, வெறும் மட்டன் கால சூப்பு மட்டும் வச்சா போதாது, வேற என்ன கூட சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு கூட ரசம் வச்சிடறேன் அப்படின்னாப்புல பாருங்க. அப்புறம் கூடவே வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நண்டு மசாலாவும் செஞ்சு தரேன். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வெரைட்டி பார்த்தீங்கன்னா மட்டன் கால் சூப்பு, ரசம், அப்புறம் வந்து நண்டு மசாலா. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாப்புல. ஸோ இப்போ ரசம் செய்யறதுக்குள்ள மும்முரமான வேலையில் அவர் இறங்கிட்டாரு. சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் இப்படி வீடியோ எடுத்துகிட்டு சைலண்டா இப்போயே அவர் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டு இருக்காப்புல. ஸோ இப்போது ரசம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எத்தனை பல் பூண்டு சொல்லுவாங்க, இது ஒரு ஒரு ஏழு பல் பூண்டு, ஒரு ஏழு பல் பூண்டு அதை எடுத்து அப்படியே லைட்டாக வந்து இடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து பெப்பரு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு அப்புறம் இந்த பூண்டையும் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கணுமா? ரெண்டு மட்டும்தான். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நீங்கள் வந்து தனியாக மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு ரசம் செய்கிறோம். இந்த குவான்டிட்டி தான் போதும். எத்தனை பேருக்கு? நாலு பேருக்கா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அதை வந்து அரைச்சி சொன்னப்பில் நான் தான் அதை அரைச்சி கொடுத்தேன். ஸோ ரசம் வந்து நல்ல ரொம்ப முக்கியம், வரலாறு முக்கியம் அமைச்சரு. ஸோ வந்து இந்த மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் கேட்ட மாதிரி இந்த மாதிரி குறை குறை அரைச்சி கொடுத்துட்டேன். அப்புறமா ஒரு லெமன் சைஸுக்கு அப்படியே புளி எடுத்துக்க சொன்னப்பில் இந்த கொடும்புளியா அந்த புளியை வந்து எடுத்து உங்கிற அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வந்து அப்படியே நல்லா புளிஞ்சு எடுத்துக்க சொன்னப்பில் இந்த புளியை. ஸோ இதுவும் ரசத்துக்கு வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்னாப்பில் எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் நான் ரசம் வச்சது கிடையாது, வச்சா நான் சாப்பிட்டு தான் பழக்கம். இன்னைக்கு வைக்கிறீங்க? இன்னைக்கு நான் தான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாதி வேலை ஏன் தலையில் கேட்டாரு. வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன், இல்லை இல்லை நீ ரசம் வச்சுக்கோ நான் மற்றதெல்லாம் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஏன் தலையில் கேட்டுட்டாரு. ஸோ இவரை நம்பி வீடியோ எடுக்க வந்து நான் மாட்டிக்கிட்டே போ. ஒரு லெமன் எழுதி ஒரு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சதுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு பில்ட் அப் பண்ணுறீங்க. ஆமாம், மசாலா பொடி செஞ்சுருக்கலாம் மிக்சியில். அது மிக்சி அரைச்சிச்சு, நீ கையில் அரைச்ச மாதிரி பேசுறீங்க. பட்டனை திருப்பிடி தான் அவங்க வேலை. இப்போ அவர் வந்து மட்டனுக்குள்ள வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, நான் வந்து இங்கே ரசத்துக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான பூண்டு, அப்புறம் அந்த மசாலா பொடிச்சு வச்சுருக்குறோம், அப்புறம் வந்து புளி, அதை தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படி நல்லா ஊற வச்சிட்டோம். ஸோ இது மூணு ரெடி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அப்படியே ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு வானொலி எடுத்து ஸ்டவ் அப்படி பற்ற வச்சுருங்க. ஓகே. ஸோ இந்த வானிலை கொஞ்சம் சூடான உடனே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பிலால் சொல்லுவார். அவர் தான் வந்து சூத்திரத்தை சொல்லுவார் நம்ம செய்ய போகிறோம். பார்த்து தெரிஞ்சுங்க மக்களே, முதலில் எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன், மூணு மூணு டீஸ்பூன் அலுமினியம் பாத்திரம், ஸோ அடுப்பு சிம்ல வச்சுங்க. தாளிச்சுதான் கடுகு, கடுகு கொஞ்சம் போட்டு சொல்லிட்டு நிறைய போட்டாரு. இதை எப்படி சமைக்க போறாரு பார்க்க, இன்னும் ரெண்டு ரெண்டா வருது மக்களே. என்ன விழா, உங்களை நம்பி ரசம் செய்யறோம். கடுகு கூடுச்சுன்னா அந்த டேஸ்ட் மாறுதுன்னு சொன்னாரு. வந்துட்டே இருக்கு எடுக்கிற கடை, எவ்வளோ
உள்ள ஓட்ட விட்டு இருக்குது இதில் கண்டுக்கிட்டியா வரும் வர்ற வரைக்கும் வரட்டும் கடுகு பொறுக்கும் ஸோ தேவையான அளவு கடுகு போட்டதுன்னு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு அதை எப்படி கொஞ்சம் வதக்கிக்கணும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் அவ்வளோ வேறு தெரியலையா ஸோ பெருங்காயம் போட்டு அது கொஞ்சம் இதான உடனே பூண்டை போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கிறாரு எவ்வளோ நேரம் வரணும் ரெண்டு நிமிஷம் அந்த பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதுக்கு நல்லது தானே அதான டயலாகு தக்காளி படுற பாடு இருக்கு பசங்க கையில் கரெக்டாக தக்காளி இட்லி தான் என்ன தக்காளி ஒரு தக்காளியை கையாலேயே அரைச்சி போட்டாரு ஸோ இதுவும் அந்த ரெண்டு நிமிஷம் தான் வதக்கணும் எதுவுமே ரசத்தில் எல்லாமே பச்சை ராசம் எல்லாம் இருக்கணும் வதக்க முடியுங்க இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ரசப்பொடியை வந்து அப்படியே அதில் வந்து முழுசாக போடக்கூடாது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் பேலன்ஸ் வச்சுக்கணும் கொஞ்சமாக பேலன்ஸ் வச்சுக்கோங்க அது என்ன கடைசியில் அந்த ஸ்மெல்லுக்காக லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க அந்த ரசப்பொடியை போட்டு அப்படி நல்லா கிளறி விட்டாங்க ஸோ இது கொஞ்சம் வதங்கின உடனே என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை ஸோ இந்த மசாலா வந்து எப்படி கொஞ்சம் அதில் வந்து பிடிச்சி வந்த உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டு இந்த புளி கரைசல் அந்த குடம்புளியோட கரைசல் வந்து அதில் ஆட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த ரசத்துடைய முக்கியமான வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இனி வந்து தண்ணி ஆட் பண்ணணும் அந்த புளி கரைசல் கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் அந்த இதில் ஆட் பண்ணிட்டால் ரசம் ஆல்மோஸ்ட் ஓவர் இது என்ன ரசம் தக்காளி ரசமா இது வந்து மிளகு ரசமா கிளைமேட் அப்படி மாறுறதுனால இந்த மிளகு ரசம் வந்து நல்லா இருக்கும் தரங்க கூடவே இது வந்து இந்த மட்டன் சூப்பு ப்ளஸ் அந்த நண்டு மசாலா கூட இந்த ரசம் வந்து நல்லா இருக்கும் ஸோ லாஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் உப்பு செஃப்ஸ் சட்னியா ஸோ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ எப்பவுமே அது சிம்மில் வச்சுக்கோங்க ரசம் வந்து இப்போதையும் முடிஞ்சு ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட குக்கிங்கோட முதல் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டோம் ஸோ இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணுமா ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்த அந்த ரசப்பொடி அதை வந்து இந்த ரசத்தில் அப்படி கொஞ்சம் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஸோ டேஸ்ட் நல்லாயிருந்தாலும் ஸ்மெல் நல்லாயிருக்குங்கிறதுக்கு அப்படி ஒரு கவலைப்பா இதுமாதிரி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டுட்டு நானே எப்படின்னு சொல்றேன் நாங்க உண்மையதான் சொல்லுவோம் பாஸ் ஸோ ரசம் ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அப்படியே அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பத பதையாக வரும் அந்த நுரை நுறையாக வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸோ இந்த நுரை நுறையாக வந்த உடனே ஃபைனலாக நம்ம வச்சுருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஆயுதம் இது என்ன நம்ம ரசத்தை காப்பாற்ற ஸோ ரசம் வந்து நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட் பிசுக்குனாலுமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அப்படி உங்க ரசத்தை வந்து அப்படி காப்பாற்றி விட்டுரும் கடுகு ரசம் ரெடி நாங்க தக்காளி ரசம் நினைச்சோம் அப்படி இல்லைன்னப்பல மிளகு ரசம் சொன்னாரு அப்படி இல்லைன்னப்பல கடைசியில் வச்சு சேர்த்து பார்த்தீங்கன்னா கடுகு ரசம் ஏன்னா நாங்கள் முதல்ல செஞ்ச ஒரு மிஸ்டேக் ஒரு ஸ்பூன் கடுகு போட்ட இடத்துல ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டாரு ஸோ ஃபைனலாக இதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுகு ரசம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஸோ ரசம் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சு இன்னையோட சமையலில் இனி அடுத்தது மட்டன் சூப் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இதாங்க எங்களோட பேச்சுலர் கிச்சன் 15,000 ரூபாய் கன்றாவே இருக்கும் இதெல்லாம் பரவாயில்ல நாங்கள் இதெல்லாம் சமைக்கிறோம் ஓகே ஸோ மட்டன் கால் வாங்கிட்டு வந்துச்சு ஸோ இதில் வந்து நிறைய முடியெல்லாம் இருக்கும் ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது பிலால் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படி ஸ்டவ் வந்து பற்ற வச்சுட்டு இப்படி ஒவ்வொரு காலாக அதில் அப்படி சுட்டு எடுத்துக்கிறாங்க ஏன்னா அதில் வந்து நிறைய முடி இருக்கும் அந்த முடி வந்து ரொம்ப வந்து கெட்ட விஷயம் ஸோ வந்து இதெல்லாம் போச்சுன்னா தான் அது வந்து அடுத்து சமைக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிஷன் நாங்கள் வந்து மட்டன் காலில் வந்து
அப்படி ஸ்டவ்ல வச்சு அப்படி சுட்டு எடுத்துட்டோம். டைரெக்டாக நெருப்பில் காமிச்சு அதோட முடியெல்லாம் வந்து ரொம்ப பிசங்கி போய் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிலால் ரொம்ப மும்முரமா அப்படி கால்லாம் சுட்டுட்டு இருக்காரு. என்ன மாப்பிள என்னாச்சு? குவாலிட்டி செக்கிங். குவாலிட்டி செக்கிங்கா? சரி, இப்போ குவாலிட்டி செக்கிங் எப்படின்னு சொல்லிட்டு பிலால் சொல்லாரு. என்னங்க பண்ணணும்? இந்த இந்த காலில் மட்டும் இங்கே மட்டும் முடி நிறைய இருக்கும். இது தூக்கி பார்த்தா அதுமாதிரி சுட்டு இருந்தால் அங்கே அவ்வளோதான், க்ளீன் டன். வந்து நம்ம சுட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த காலை வந்து இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறோம் ப்ராப்பராக. சுடுறதும் வாஷ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். மட்டன் மேக்ஸிமம் பருப்புலாம் சுரண்டி எடுத்துருவாங்க, சுரண்டா வந்துடும். திரும்ப செக் பண்ணிக்கணும் பாருங்க, இங்கே லைட்டாக முடி இருக்கு, தெரியுதா? இந்த இடம் தான் முக்கியமான இடம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மட்டன் கால் சூப் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அப்புறம் ரெண்டு மிளகா. இந்த ரெண்டு மிளகா வந்து அப்படி நீட்டமாக அப்படி கீறி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா சாப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அதே மாதிரி. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே வந்து இந்த சுட்டு கழுவி வச்ச இந்த மட்டன் கால் இருக்குல்ல, அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டு அது கூட வந்து இதை எவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூனு. என்ன போடுறோம்? ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருக்கோம், அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் போட்டுருக்கோம். இதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள். ஸோ எல்லாமே அரை அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கிறோம் இது வரைக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதானே அந்த டைலாக் தானே? உப்பு மட்டும் அரை ஸ்பூன்லாம் கிடையாது, தேவையான அளவு. அந்த பெப்பர்லாம், பெப்பர் பொடியெல்லாம் பெப்பர்லாம் கடைசியில். ஸோ இப்போதைக்கு வந்து மல்லித்தூள், சில்லி பவுடரு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, இதுவெல்லாம் தான் ஆட் பண்ணிடுறோம். அப்புறமா அது கூட தேவையான அளவு உங்கிற அளவுக்கு தண்ணி, உங்கிற அளவுக்கு சூப்புக்கு ஏதாவது எவ்வளோ அளவுக்கு அவ்வளோ அளவுக்கு. அப்படியா? நாலு பேர் எவ்வளோ சூப் அளவு வேணும்? ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அது முங்கி இருக்கணும் தானே? நான் குக்கரில் விடும்போது வந்து முங்கலனா அது வந்து சரி தண்ணி சீக்கிரமாக இதாகிடும், ட்ரை ஆகிடும், அப்புறம் அடி பிடிச்சிடும். ஸோ அதுக்காக தான் ஆகும். ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. நீங்கள் அப்படியே மூடி ஸ்டவ்லுக்கு வச்சிட வேண்டியதுதான். எவ்வளோ நேரம் வேணும் உங்களை? காலை பொறுத்து. எந்த காலை பொறுத்து? உங்கள் காலை பொறுத்து இல்லை மட்டன் காலை பொறுத்துதா? அவ்வளோதான், இதெல்லாம் முடிச்சு ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சு தூக்கி அப்படியே ஸ்டவ்ல வச்சுருங்க. எவ்வளோ நேரம்? ஹை ஃப்ளேமில் ஒரு முதல் விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க, அடுத்த விசில் எல்லாம் லோ ஃப்ளேமில். இருந்து 10 விசில் மட்டன் சூப்புக்கு வந்து ரெடி பண்ணி குக்கர்ல வச்சிட்டோம். இனி அடுத்தது நம்மளோட டார்கெட்டு நண்டு. நண்டு மசாலாவா? நண்டு மசாலா தான் நம்மளுடைய இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டிஷ். இது ரெண்டுமே வந்து சைட் டிஷ் தான். இது மட்டன் சூப்பும் ரசமும் வந்து சைட் டிஷ் தான். மெயின் டிஷ்ஷு நண்டு மசாலா. இப்போ வந்து நம்மளுடைய மெயின் டிஷ்ஷான நண்டு, நண்டு மசாலா. இது எத்தனை நண்டு? இதில் 4 நண்டு. 4 நண்டு வாங்கியிருக்கிறோம். இப்போ 4 நண்டையும் வாங்கி அதை நல்லா பக்குவமாக கழுவி ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நண்டு கழுவ ஆரம்பிச்சாரு. ஸோ நானும் வந்து அவருக்கு வந்து எதாவது ஹெல்ப் பண்ணணும்ல, அதனால் எத்தனை ஹெல்ப் பண்ணிவிட்டேன். மறுபடியும் வீடியோ கண்டிப்பாக வீடியோவில் மட்டும்தான். இப்போ வந்து நம்ம நண்டு கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக புதினா, ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளி, அவ்வளோத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதானே? விலால் வந்து மும்மரமாக சமைச்சிட்ருக்காரு, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். நல்லா ஹெல்ப் பண்ணுறியே. ஆமாம், வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் அப்பப்போ வந்து போர் அடிக்காமல் பார்த்துக்கிறோண்ணே.
கொஞ்ச நேரம் கூட கொதிக்க விடணும்.
கடைசியில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி தூணோன்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த கொத்தமல்லி வந்து அதை கவர் பண்ணிடும். இப்போ சாப்பிட்றவங்களுக்கு அது பெருசாக தெரியாது, மோஸ்ட் ரொம்ப பெரிய மிஸ்டேக்லாம் பண்ணலை. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி ரெண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இனி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். இன்னொரு பக்கம் மட்டன் அப்போது வெட்டது, இப்போ தான் அந்த 10th விசில் வரப்போகுது. ஸோ இதுவும் ரெடியானவுடனே இதையும் ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு கட்டு கட்ட வேண்டியது. இன்றைக்கி ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. என்னச்சா ரெடி ஆச்சா? ஃபைனலாக பெப்பர் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொதிக்க விட்டுக்கணும். நல்லா அந்த பெப்பரோட ராஸ் மெல் போகிறதுக்காக அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை. ஸோ ஓவராலாக மட்டன் கால் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அத்துக்கால் சூப்பு, நண்டு மசாலா, மிளகு ரசம், ரைட் ரைஸ். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இன்றைக்கி பேச்சுலர் ஸ்பெஷலில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு மட்டன் கால் சூப்பு, அப்புறம் வந்து ஒரு நண்டு மசாலா, அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரசம் இதெல்லாம் வச்சு கொடுத்தாப்புல. ஸோ ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு குக்கிங் வீடியோவில் வில் மீட் அகெயின். ஸ்டே டியூன்.